குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜியோட விவகாரத்துல எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான், அவருடைய தம்பி அசோக் எங்க? அசோக அமலாக்கத்துறை நீண்ட காலமா தேடி வந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு. 24 மணி நேரம் கழிச்சு அந்த தகவல் தவறானது, அசோக நாங்க இன்னும் கைது செய்யல அப்படின்னு அமலாக்கத்துறை தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அண்ணனை அசோக் எப்படியாவது காப்பாற்ற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியோட உறவினர்களே அசோக்குக்கு தூது விட முயற்சி பண்றதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. செந்தில் பாலாஜியோட நெருங்கிய உறவினரும் அவருடைய குலதெய்வ கோயில் பங்காளியுமான ஒரு உறவினர் நம்ம கிட்ட சொன்ன தகவல்களை நாம உங்ககிட்ட இப்ப பகிர்றோம். செந்தில் பாலாஜிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உறவுக்கார பெண்ணான நிர்மலாவை அவருடைய தம்பி அசோக் திருமணம் செய்கிறார். திருமணம் முடிஞ்சதுமே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தனது மனைவி நிர்மலா மற்றும் குடும்பத்தினரோட ராமகிருஷ்ணாபுரத்துல இருக்கக்கூடிய ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் மெட்ரோ கோபால் என்பவரோட வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரான பிறகுதான் அசோக் அவர்களுக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஆசையே ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் தேவை, அப்படி ஒரு இடத்த பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூரை சேர்ந்த ஒரு நகைக்கடை உரிமையாளர்கிட்ட அந்த பொறுப்பை அசோக் ஒப்படைக்கிறார். அவரும் தனியார் வங்கியில இயக்குநராக இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு அப்படின்றவரோட மனைவி அனுராதா அவர்களுக்கு சொந்தமான இடத்த இவர் வந்து அசோக்கு பரிந்துரை பண்றார். அந்த இடத்த அசோக் பார்க்கிறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே அனுராதா பேர்ல இருக்கிற அந்த இடத்த இவரு விலைக்கு வாங்கிக்கிறார். விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்த தன்னுடைய மாமியார் பெயருக்கு அவரு ரெஜிஸ்டர் பண்றார். தன்னுடைய மாமியார் லக்ஷ்மி பெயருக்கு அந்த இடத்த இவர் வந்து பதிவு பண்ணி கொடுக்கிறாரு அசோக். அதற்கப்புறம் திரும்ப அவங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகள் அதாவது அசோக்கின் மனைவி நிர்மலாவுக்கு அந்த இடத்தையே திரும்பவும் அவங்க தானமாக கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த அனுராதாங்கிறவங்க கிட்டேருந்து நிலத்தை வாங்கி தன்னுடைய மாமியார் லக்ஷ்மி என்பவரின் பெயரில் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. லக்ஷ்மி அதே இடத்த தன்னுடைய மகள் நிர்மலாவுக்கு தானமாக கொடுக்குறாங்க. அப்படி தானமாக அந்த நிலம் வாங்கினதுக்கப்புறம்தான் அங்கே அசோக் வீடு கட்ட தொடங்கியிருக்கார். அசோக் வாங்கின அந்த இடம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடம். 30 கோடி மதிப்பு மிக்க அந்த இடத்த வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தோட அனுமதி இல்லாமலேயே அவங்க அங்கே வீடு கட்டவும் தொடங்கியிருக்காங்க. இதையெல்லாம் அப்போவே அதிமுகக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அசோக்குமார் வீடு கட்டிட்டு இருந்த இடம் ஆண்டாங்கோயில். அந்த ஆண்டாங்கோயிலோட பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர் சாந்தி. இவர் வேற யாரும் இல்லை, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட தம்பி சேகரின் மனைவி. இவங்க காதுக்கு இந்த விஷயம் போனோடனே பிரச்சனை தொடங்கிடுச்சு. கடந்த மே 26 வருமான வரித்துறையினர் அந்த இடத்துக்கு ரைடுக்காக வந்தபோது தான் இந்த இடத்தோட பிரம்மாண்டமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வரைக்கும் உள்ளூர்காரங்களுக்கே தெரியாதபடி தகர மறைப்பு போட்டு ஒரு மிகப்பெரிய பங்களாவை கட்டியிருக்காங்க. ரைடின் போதுதான் பங்களாவோட பிரம்மாண்டத்தையே மக்கள் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறை சீன்லேயே வராங்க. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்து அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு வந்து நெஞ்சு வலி வந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த சமயத்துல உறவினர்களான நாங்க எல்லாருமே அசோக்க போய் சந்திச்சு பேசணும். அசோக் கிட்ட நாங்க பேசும்போது நீ அமலாக்கத்துறை கிட்ட சரணடைஞ்சு பேசுனீங்க அப்படின்னு சொன்னா செந்தில் பாலாஜியை நிச்சயமா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அசோக் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வெளியில இருந்தாவது அண்ணனை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணலாம், நானும் உள்ள போயிட்டேன்னா எங்க ரெண்டு பேர்த்தையும் யாரு காப்பாத்துறது அப்படின்னு எங்க கிட்ட கேட்டார். அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு முன்னாடிதான் எனக்கு நெஞ்சு வலி வந்து கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு மருத்துவமனையில ஸ்டண்ட் வச்சுக்கிட்டு நான் சிகிச்சை எடுத்தேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு எங்களையே அவர் மடக்கிட்டார். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு ஆப்ரேஷன் முடிச்சு அவர் வந்து புழல் சிறையில அடைக்கப்பட்டார். புழல் சிறையில அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எளிதாகவே ஜாமீன் கிடைச்சிரும்னு நாங்க நம்பிக்கையா இருந்தோம். அதனாலதான் 8 செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக கஸ்டடியில் அமலாக்கத்துறை எடுத்த போது கூட நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். ஆனால் 9 கரூருக்கு வந்த அமலாக்கத்துறையினர் அசோக்கின் மனைவி நிர்மலாவை விசாரணைக்கு ஆஜராகும்படி நோட்டீஸ் ஒட்டுனதுக்கப்புறம்தான் இந்த விவகாரத்தோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. தொடர்ந்து அவர் நம்மகிட்ட கூறும்போது, பிரச்சனை இவ்வளவு தூரம் முத்துனதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் இன்னமும் தலைமறைவா இருக்கிறது சரியில்லைன்னு எங்களுக்கு பட்டுச்சு. அதனாலதான் அசோக்குக்கு மிகவும் நெருங்கிய
தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை செந்தில் பாலாஜியோட இன்னொரு நெருங்கிய உறவினர் மூலமாக தூதுவிட்டு தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். இந்த கான்ட்ராக்டருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம், பண்ணை வீடு ஆகிய இடங்களிலும் 4 தடவை ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்தியிருக்காங்க. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி அரவக்குறிச்சி பேரூராட்சியில் ஒரு ஊழல் வழக்கு சம்பந்தமாக எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட பைசல் பேசுறதுக்காக இந்த கான்ட்ராக்டர் வந்தார். வந்து 10 நிமிஷத்தில் அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு உடனடியாக அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார். அசோக் சொல்லிதான் கான்ட்ராக்டர் இந்த பஞ்சாயத்துக்கே வந்ததா சொல்லப்படுது. இதனால அவர்கிட்ட போய் அசோக் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க போய் கெஞ்சி கூத்தாடியாவது அவர் அமலாக்கத்துறை கிட்ட சரணடைய சொல்றோம், இப்பவே விசாரணை நிர்மலா வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு மேல இந்த விவகாரத்தை இப்படி வச்சிருக்கிறது நல்லா இல்லைன்னு கெஞ்சி பார்த்தோம். ஆனா அதுக்கு அந்த கான்ட்ராக்டர் என்ன சொன்னார்னா, நானே 2 மாசத்துல 4 தடவை அமலாக்கத்துறையின் ரெய்டுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்னு கை கழுவிட்டார். தொடர்ந்து அசோக் புதுசா கட்டிட்டு வந்த வீட்டுக்கு கட்டுமான பொருட்களை சப்ளை செய்துட்டு வந்த நிறுவனத்தோட வடமாநில அதிபரையும் அமலாக்கத்துறை விசாரணை செஞ்சு ஒழுக்கி எடுத்துட்டாங்க. அங்கிருந்து எந்த தகவலும் வரல. இந்த பிரச்சனையால அந்த வீடு கட்டுமானத்துல ஈடுபட்டு இருந்த கொத்தனார் முதல் சித்தாள் வரை எல்லாருமே ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. கரூர் மாவட்டம் முழுக்கவே இப்ப யாருமே செந்தில் பாலாஜி அண்ட் அசோக் இவங்க ரெண்டு பேரோட பேரை உச்சரிக்கவே பயப்படுறாங்க. அசோக் உடனடியா வெளியில வரணும், அமலாக்கத்துறையிடம் ஆஜராகணும், அப்பதான் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியும், இல்லைனா இந்த நெருக்கடி இன்னும் அதிகரிக்கும். ஆனா எவ்வளவு தூது விட்டாலும் அசோக் தரப்பிலிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு அந்த உறவினர் வேதனையோட நம்ம கிட்ட சொல்லி முடிச்சார். செந்தில் பாலாஜி அவரோட பெற்றோர்கள் கிட்ட இது பற்றி விளக்கம் கேட்க முயற்சி செஞ்சோம், ஆனா அவங்க நமக்கு பதில் சொல்லலை. அசோக் அவர்கள் சரணடைந்தால் மட்டுமே பல மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வரும். நன்றி.